தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே போக்சோ வழக்கில் குற்றவாளியை பிடிக்க சென்ற மூன்று காவலர்களுக்கு அரிவாள் விட்டு விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்த நகர் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் போக்சோ வழக்கில் கைதாகி பிணையில் வெளியே வந்தார். அதன்பின் நீதிமன்ற உத்தரவுப்படி முறையாக நேரில் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. அசோக்குமாரை கைது செய்ய நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. அவரை பிடிக்க சாயல்குடி காவல் நிலையத்திலிருந்து மூன்று காவலர்கள் சென்றுள்ளனர். தன்னை பிடிக்க வந்த காவலர்களை பார்த்த அசோக்குமார் அவர்களை அரிவாளால் வெட்டியுள்ளார். அதில் காளீஸ்வரன் என்ற காவலர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தாக்குதலில் ஈடுபட்ட அசோக்குமாரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். போலீசுக்கே அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலையை காட்டுகிறது என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன.